ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாதாங்கீர். ரொம்ப குயிக்காக நம்ம செஞ்சுக்கலாம். ஹெல்த்தியான பாயாசமும் கூட. ரொம்ப எதுவும் பொருட்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அருமையாக நம்ம செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாதாம் கீருக்கு பால் வந்து 1 லிட்டர் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். இது எதுக்கு காய்ச்சி வைக்கணும் அப்படின்னா, இந்த ஆடை வந்து நமக்கு திக்னஸ் கொடுக்கும். பாலில் வந்து அந்த பாயசத்தில் வந்து திக்னஸ் கொடுக்கும். பாதாமி வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா பாயசம் வந்து கெசகசா பாயசாட்டம் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாம் இது மாதிரி காய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேல் ஆடை வந்து ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும், திக்னஸை கொடுக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு பாதாமி வந்து பால் காய்ச்சும் போதே நான் இது வெந்நீரில் போட்டு வச்சுட்டேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பாதாமி வெந்நீரில் போட்டு உரித்து வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு 2 ஏலக்காய் இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ, அதாவது இது குங்குமப்பூ வந்து இதுலேயே போட்டு அரைக்கும் போது இதில் கொஞ்சமும் அதில் கொஞ்சமும் பாதி பாதியாக போடும்போதுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நான் குங்குமப்பூ போடுறேன், 1 சிட்டிக்கு அளவுக்கு குங்குமப்பூ போடுறேன். இதை வந்து இப்போ இந்த இதில் இருக்கிற பால் அடையை நம்ம இதில் எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜஸ்ட் வந்து நம்ம பால் 3 தரம் பொங்கி வரோம் இல்லையா, அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் வச்சுருக்கேங்க, பொங்க வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் பாலும் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா இது நல்லா பேஸ்ட் வந்து சாஃப்டாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது நல்லா ரன் பண்ணிக்கலாம், நைஸாக ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றும் நம்ம இதில் சேர்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 கொதி வந்தால் போதும். இப்போ இதுக்கு வந்து சர்க்கரை, சர்க்கரை வந்து அவங்கவுங்க விருப்பங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கணும், யாருக்குமே ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்காது, அந்த தன்மை மாறிடும் அப்படின்னு வாங்க. அதில் இருக்கிற டேஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதை வந்து அந்த சர்க்கரை வந்து அதிகம் போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் மாறி போயிடும். இப்போ நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் குங்குமப்பூ, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம குங்குமப்பூ விட்டு அரைச்சதால் போட்டு அரைச்சதால் கலர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கல்யாண வீடுகளில் வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த கலரும் இதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் மாஸ் பவுடர் அது மாதிரி, அதாவது பாதாம் பவுடர் அது மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த அளவுக்கு கலர் வராது, எல்லோ கலராக வராது. உங்களுக்கு அது மாதிரி வேணும் அப்படின்னா அந்த கேசரி கலர் இல்லைன்னா அது மாதிரி பாதாம் மிக்ஸ் ஏதாவது நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரிஜினல் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இது கலர்ஸ் வர்றது வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் டேஸ்ட்டும் தான் நமக்கு அது மாதிரி கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஊற்றுங்க, ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. இப்போ 1 கொதி வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கொதி வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ரெடியாக தாளித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடனே பாயசம் நம்ம சர்வ் பண்ணலாம். இது ஈஸியான பாயசம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குவிக்காக நம்ம பால் மட்டும் காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா 1-10 நிமிஷத்தில் இந்த பாயசத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், கூலாகவும் சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம். இப்போ இது வந்து நான் இன்றைக்கி உகாதி அன்னைக்கு இந்த பாயசம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு முந்தி வீடியோ வந்து பால் ஒப்பட்டு செஞ்சேன் இல்லைங்களா, அந்த பால் ஒப்பட்டு மேலேயும் இந்த பாயாசம் ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ அது வீடியோ கோசம் நான் இன்றைக்கி பால் ஒப்பட்டுக்கு அந்த பாயாசம் செஞ்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாதாங்கீரும் செஞ்சு நம்ம அது மேலே ஊற்றி சாப்பிட்லாம். அதுக்கோசம் தான் இன்றைக்கி, அதாவது நம்ம டம்ளர்லேயும் எடுத்து சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மேலேயும் ஊற்றி ஊற வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம தாளித்து கொட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தாளிச்சு இந்த நான் மேலே சாரப்பருப்பு போடும்போது அதனுடைய லுக்கும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கம்பல்சரி போடணும். ஆனால் இப்போ வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம தாளிச்சு ஊற்றலாம், இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து ரொம்ப பார்த்து நம்ம டக்குன்னு ஊற்றிடணும். ரொம்ப சிறு பருப்பாக இருக்கிறதால உங்களுக்கு தீஞ்சிடும், அதனால நம்ம டக்குன்னு ஊற்றிடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சர்வ் இதில் ஊற்றிடலாம்.
பாருங்க फ्रेंड्स ஒரே ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம் நான் ஹைல வெச்சிருக்கேன் ரொம்ப ஃபாஸ்டான பாயாசம் ரொம்ப ஈஸியா செஞ்சிக்கலாம் பால் மட்டும் நம்ம திக்கா இருக்கணும்ங்க फ्रेंड्स பாதாமி வந்து இப்போ ஒரு 10 12 பாதாமி வரைக்கும் நான் போட்டுர்க்கேன் இது போதுமானதா இருக்கும் கரெக்ட்டா இருக்கும் फ्लेவர் இது கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏனா ரொம்ப அருமையான ஹெல்தியான பாயாசமும் கூட பாருங்க பொங்கி வருது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் फ्रेंड्स உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்டா நாம செஞ்சிக்கலாம் கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் வந்துச்சானும் பாத்துக்கோங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स திஸ் இஸ் फ्रॉम சுஜாதா மனோகரன்